ஆண்டவராகிய இயேசுவின் அதிஉன்னதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த செய்தி நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு யூடியூப் வழியாக உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் பயன்பெறுவதோடு மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆயிரங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவில் அவர்கள் உயர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் அநேகருக்கும் வெளிப்படுத்துவதில் கவனமும் வாஞ்சமுள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 34 சங்கீதத்தில் 4 வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியான தேவன் இத்தனையான ஒரு சத்தியத்தை நமக்கு அவர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. பார்த்துருக்களா? என்னை தேடுங்கள், அப்போது வாழ்வீர்கள் என்றார் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவராகிய தேவனை இரவு பகலாய் நீங்கள் தேடும் போது மரண பயம், ஒமிக்ரான குறித்து கொள்ளை நோய் பயம், எதிரிகளுடைய பயம், பாவ பயம், அல்லது மோசக்காரர்கள் நாசக்காரர்களுடைய பயம், காரணமே இல்லாமல் பிசாசு ஒருவருடைய உள்ளத்துக்குள்ளும் விதைக்கிற எல்லா விதமான சூழ்நிலையின் பயங்களிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்வது எத்தனை அற்புதமான ஒரு விடுதலை அல்லவா? இதுதான் அன்பானவர்களே, ஒவ்வொருடைய தனி வாழ்க்கையிலும் சுதந்திர விடுதலை, ஒவ்வொருடைய தனி வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய குடியரசு தினம். உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பயங்களுக்கும் நீக்கி நம்மை விடுவித்து நம்மை புது பலத்தால் நிரப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகத்துவமுள்ளதாக இருக்கிறது. நாம் ஒன்றை செய்வோம், இரவும் பகலும் நம்மை விடுதலை கொடுக்கும் தேவனையே நாம் தேடுவோம். ஒரு புது பலனால் நாம் நிரப்பப்படுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போமா. அன்பின் நேசரே, உம்மை தேடும்போது பிசாசு விதைக்கிற எல்லா பயங்களுக்கும் ஒவ்வொருவரையும் நீர் விளக்கி விடுகிற தேவனாக இருக்கிறேன். எங்கள் இந்தியா முழுவதும் ஆண்டவரே, இதோ உமது சபை ஜனங்களை எல்லா பயத்துக்கு விளக்கி விடும். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எல்லா பயங்களுக்கு விளக்கி விடும். தேவனே, சூழ்நிலைகளை கண்டு உமது ஜனங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு பயப்படுவார்கள், அவைகளெல்லாம் விளக்கி போடுங்க. புது தைரியத்தின் பலன் உமது ஜனங்களுக்கு உண்டாகட்டும். உமது நாமம் உயர்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.